இது வந்து டர்கைஸ் னு சொல்றோம். இது வந்து நான் சல்மான் கான் அவரோட கையில பாத்துர்க்கேன். இந்த கலர் நான் பாத்துர்க்கேன். லாஸ்டா விஜய் சாரோட சன்னோட போட்டோஸ்ல பாத்தீங்கனா அவர் கையில போட்டுப்பாரு. Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays. ஸோ இதை போட்டால் அவங்க லைஃபே சேஞ்ச் ஆகுதா அப்படின்னும் போது ஆமாம் சேஞ்ச் ஆகுது. செமிக்ரிஸ்டலை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ராசி நட்சத்திரம் கிடையாது, யார் வேணாலும் பயன்படுத்தலாம். ஸோ இந்த கற்கள் எப்படி உருவாகுதுன்னா, தண்ணியில் ஐ மீன் பூமி அடியில் இருக்கிற நீர் பல வருடங்கள் கழித்து அது ஒரு பாறையாக மாறும். ஸோ அது அது அதனால தான் அதுதான் வந்து இந்த மாதிரி வர்றது. இது வந்து ரொம்ப கிளியர் கிறிஸ்டலாக இருக்கும், இதோட நேமும் கிளியர் கிறிஸ்டல். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், தண்ணி மாதிரியே இருக்கும். ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான லைஃபை அவங்க லீட் பண்ணுவாங்க. ஸோ இதோடைய பேர் வந்து மணி மேக்னெட் சொல்லுவாங்க, மணி அட்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மூணு ஸ்டோனுமே வந்து தனித்தனியாக எடுத்தாலும் சரி, காம்பினேஷனில் எடுத்தாலும் சரி, பண ஈர்ப்பு சக்தி அதிகமாக இதுக்கு இருக்கும். குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்லோ எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர். உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே போற்றி. ரொம்ப மகிழ்வாக இருக்குது இன்றைக்கு இந்த பதிவின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன். நிறைய பேர் டிப்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இன்றைக்கி இந்த பதிவை பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தத்தை போக்குவதற்கான ஒரு வழி உங்களுக்கு பிறக்கட்டும், அதற்கு இறைவன் அருள் செய்யட்டும். ஏன்னா வாழ்க்கையில் எல்லோருக்குமே வந்து ஏதாவது ஒரு வகையில் இப்போ மன அழுத்தம் அப்படின்றது இருக்குது. இன்னும் சொல்லணுன்னா பள்ளிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு கூட மன அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நமக்கென்ற வாழ்க்கையில் ஒரு ஒழுக்க முறையும் நமக்கென்று தனிப்பட்ட ஒரு நம்பிக்கையும் இருக்கணும். அந்த நம்பிக்கை ஒவ்வொருத்தரினுடைய பார்வையில் வேறுபடும். என்னுடைய பார்வையில் அதை நான் பக்தியாக பார்க்குறேன். நிச்சயமாக நீங்களுமே அந்த பக்தி சார்ந்து இருக்கக்கூடியதுனால தான் இன்றைக்கி இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க. இப்போது இந்த பதிவில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஒரு நபர் நம்பிக்கையை விதைப்பதற்காக பல விஷயங்களை வந்து செஞ்சிட்ருக்காரு. குறிப்பாக நம்ம வந்து சோர்ந்து போகக்கூடிய நேரத்தில் மனிதர்களால் கிடைக்காத ஒரு ஆற்றலை நமக்கு கற்கள் கொடுக்குது, அதுவும் கிறிஸ்டல்ஸ் கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிறிஸ்டல்ஸை நம்ம நண்பர்களாக ஏற்றுக்கலாமே. ஸோ இந்த கிறிஸ்டல்ஸ்னால் என்ன, இது எங்கிருந்து வந்தது, இதனுடைய ஆரிஜின் என்ன, இதை அணிந்து கொள்ளதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது, உங்களுக்கு கிறிஸ்டல்ஸ் வாழ்க்கையில் பலன் கொடுக்குமா கொடுக்காதா, இதை பற்றி விளக்குவதற்காக நம்மிடையே மகிழ் ஹேண்டிகிராஃப்ட் அதனுடைய ஃபவுண்டர் கணபதி அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஒரு ஐடி ஃபீல்டுலேருந்து நேரடியாக ஒரு தொழிலுக்குள்ளே வந்து அந்த தொழிலில் நம்பிக்கையை விதைச்சு இறைவனுடைய அருளால் மிக சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. உங்ககிட்ட நம்பிக்கையிலேருந்தே ஆரம்பிக்கிறேன் சார். உங்கள் பார்வையில் நம்பிக்கைனா என்ன? என்னுடைய பறவையிலையும் சரி மற்றவங்களும் சரி, நம்பிக்கை தான் வாழ்க்கையே. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே எடுத்துக்கிட்டாலுமே நம்பிக்கை இருந்தால் தான் அது மற்ற விஷயங்களுமே ஒரு பாசிட்டிவாக நகரும். ஸோ எந்த ஐ மீன் இப்போது இறைவன் இருக்காரா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நம்பணும், நம்பினா தான் இருக்கிறார், நம்பாதவங்களுக்கு இல்லை. ஸோ அதே போல் தான் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிற இன்றைக்கி இருக்கிற சப்ஜெக்டில் கிறிஸ்டலில் பற்றி நம்பி போடுறவங்களுக்கும் சரி நம்பாத போடுறவங்களுக்கும் இது வேலை செய்யும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும், நம்பாதவங்களுக்கும் அது வேலை செய்யும், நம்புறவங்களுக்கு இன்னும் நல்லாவே வேலை செய்யும். நான் ஏன் இந்த கேள்வியை கேட்டேன்னா, நிறைய பேர் வந்து இது பிஸ்னஸாக, நீங்கள் பியூர் பிஸ்னஸாக பண்ணுறீங்க, உங்களை நம்புங்க, இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். அதை பற்றி நாங்கள் தவறே சொல்லலை. இயற்கையை மிஞ்சி நம்ம வாழவே முடியாது. அந்த இயற்கையில் ஒன்றாக நான் பார்க்கக்கூடியது கற்கள் தான். அந்த கற்களுக்கு நிச்சயமாக ஆற்றல் தன்மை இருக்கும். அந்த கற்கள் மனிதரோடு இணையும் பொழுது அந்த ஆற்றலை நமக்கு கொடுக்குமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிறிஸ்டல்ஸ் பற்றின பேசிக்கான விஷயம் எங்களுக்கு சொல்லுங்கள் சார். கிறிஸ்டல்ன்றது வந்து ஐ மீன் இப்போ கற்கள் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சது என்னென்னா, இந்த ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் நிறைய பேர் காமனாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாக உள்ள ஒரு கற்கள், ராசி கற்கள்னு சொல்லுவாங்க, ராசி ரீதியாக போடுவாங்க, இந்த நவரத்ன கற்கள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதில் கொஞ்சம் விலை உயர்ந்த கற்கள். ஸோ அதில் செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன் தான் அந்த கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ்னு சொல்கிறது. ஸோ அதுதான் நம்ம வந்து டீல் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ இந்த எல்லாமே வந்து நேச்சுரலாக பூமி அடியிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு கற்கள்லேருந்து பண்ணக்கூடியது தான் இந்த பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே. ஸோ ஒவ்வொரு ஸ்டோனுக்குமே வந்து ஒரு ஒரு எனர்ஜி லெவல்ஸ் இருக்குது.
ஸோ டெஸ்டிமோனியல்ஸ் படி, காலங்காலமாக வந்து டெஸ்டிமோனியல்ஸ் படி என்னென்ன ஸ்டோன், என்னென்ன எனர்ஜி, என்னென்ன ஹீலிங் பண்ணுது, என்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ இந்த பிரச்சனையாக அதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இதுக்கு வந்து இந்த எனர்ஜி இருக்குது அப்படின்ற மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கே ஆரிஜின் பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் ஆரிஜின் கிடையாது, இது வேர்ல்டு வைடு எல்லாருக்கிட்டுமே எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். உதாரணத்துக்கு இப்போ கருங்காலி வந்து நம்ம மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு பெரிய நம்பிக்கையாக இருந்தது இருக்குது, அது சவுத் தமிழ்நாடு பீப்புள்கிட்டையும் இல்லை சவுத் இந்தியா கிட்டே ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த மாதிரி கிறிஸ்டல்ன்ற ஒரு நம்பிக்கை உலகம் முழுவதுமே இருக்குது, ஸோ உலகம் முழுவதுமே இருக்குது. அண்ட் மைனிங் வந்து உலகம் ஃபுல்லாகவே இருக்குது, ஒரு ஒரு பகுதியில் ஒரு ஒரு கற்கள் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை எடுத்து டெஸ்டிமோனியல் படியாக மக்கள் பயன்பாட்டில் இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஆரம்பத்தில் இது பெருசாக நம்பலை, எனக்கு ஒருத்தங்க அறிமுகப்படுத்தும் போதும் சரி சரி ஓகே ஒரு ஃபேன்சியாக ஒரு ஸ்டைலாக இருக்கும் அப்படின்றக்காக நம்ம வாங்கி போட்டோம். ஸோ வாங்கி போடும் போது ஒரு ஒரு எனர்ஜியும் நான் ஃபீல் பண்ண அதோடைய ரிசல்ட் இருந்துச்சு. சரி இதையே நம்ம விற்பனையாக கொண்டு மார்க்கெட்டுக்கும் கொண்டு வரக்கூடாது, அண்ட் இது ரொம்ப ப்ரைஸியாகவும் கிடையாது. ஸோ ஆவரேஜாக ஒரு 300, 500, 700 இந்த ரேஞ்சிலேருந்து இவ்வளோ தான் வருது. ஸோ இதை போட்டால் அவங்க லைஃபே சேஞ்ச் ஆகுதா அப்படின்னும் போது ஆமாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஒரு 10 வகையான கற்கள் கிறிஸ்டலை யூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 50 விதமான ஸ்டோன்ஸ் வந்து நம்ம வச்சுட்ருக்கோம். ஸோ அப்படியே வந்து ஆட் ஆன் பண்ணிட்டு கொண்டு போயிட்டே இருக்கும். சரி, நம்பிக்கை அப்படின்றது நம்மக்கிட்டேருந்து முதல்ல வரணும் இல்லையா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு மாற்றம் நிகழ்ந்த இன்சிடென்ட் ஏதாவது இருந்திருக்கும் நிச்சயமாக, அதை சொல்லுங்களேன். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ஆல்ரெடி அறிமுகப்படுத்துகிற மாதிரி நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் இருந்து விட்டுட்டு நான் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஹேண்டிகிராஃப்ட்ன்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும் போது கிறிஸ்டல் கிடையாது. ஸோ நான் பண்ணும்போது காப்பர், உடன் கிராஃப்ட்ஸு, டெரக்கோட்டா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு புது அனுபவமாக இருக்குது, அண்டு வளர்ச்சி பெருசாக கிடையாது, வியாபாரம் பெருசாக கிடையாது. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்து கொரோனா பீரியட் வந்துருச்சு. ஸோ பெரிய அடி. அந்தமாரி கொஞ்ச நாள் ரொம்ப ரொம்ப கிராஜுவலாக போயிட்டு இருந்த பிஸ்னஸ் இதை அறிமுகப்படுத்தி நான் போடும்போது அதுலேருந்து நான் எனக்குள்ளேயே வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வச்சு தன்னம்பிக்கை வந்து ரொம்ப அதிகமாகுது, அண்ட் வியாபாரம் ரீதியாகவும் கேஷ் ஃப்ளோ எல்லாமே நல்லாவே ஆக ஆரம்பிச்சிது. அண்ட் அது வந்து என்னை இன்னும் ரொம்ப ரொம்ப வலிமையாக்கி கொண்டு வந்திருக்கு. ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷனுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய தைரியமும் வலிமையும் என்கிட்ட இருக்குது. ஸோ அது மாதிரி என்கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸும் நிறைய பேர் இதே மாதிரியான ஃபீட்பேக்ஸ் என்கிட்ட இன்னமும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ஃபீட்பேக்ஸ் நம்ம வர வர நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, இப்போ நவரத்ன கற்கள் இருக்குது, அதனால பலன்கள் கிடைக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த உபகற்கள் அப்படின்றது அவசியம் தானா? இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? நீங்கள் காஸ்ட்லி அப்படின்னு சொன்னீங்க, அது இல்லாமல் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் எனக்கு வந்து ப்ரீஷியஸ் ஸ்டோனுடைய அனுபவம் கிடையாது. நான் அதை பற்றி நான் ரிசர்ச்சும் பண்ணது கிடையாது, நான் அந்த சைடே போனது கிடையாது. ஸோ அதோடைய ப்ளஸ் ஆர் கான், ப்ரோ அண்ட் கான் வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ இதை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்வேன். அண்ட் இன்னொன்று என்ன, நான் சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் விலை குறைவான ஒரு பொருட்களாக இருக்கிறதுனால எல்லாராலையும் பயன்படுத்த முடியும். ஸோ அது வந்து விலை அதிகமாக இருக்கணும், அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சில்வரோ இல்லைன்னா கோல்டு கூட தான் வருது. ஸோ அதை வாங்கினோம்னாலும் அந்த அதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது இல்லையா? ஸோ இது நார்மலாக ஒரு 300-400 கொடுத்து ஒரு பிரேஸ்லெட்டை நம்ம வாங்கி போட்டுறக்கூடிய ஸோ ஒரு எளிய முறையாக வந்து இது இருக்குது. அதுக்கு வந்து நம்ம ராசி பிரகாரம், நட்சத்திர பிரகாரம், ஜாதக பிரகாரம் எல்லாம் பார்ப்பாங்க. இதுக்கு அந்த மாதிரி நம்ம ஏதாவது பார்க்க வேண்டியது, அதுதான் இதோடைய ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம். செமி கிறிஸ்டலை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ராசி நட்சத்திரம் கிடையாது, யார் வேணாலும் பயன்படுத்தலாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை. அண்ட் என்னுடைய கஸ்டமர்ஸ் ஹிந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி இதை வாங்கி பயன்படுத்திருக்காங்க. ஸோ இது ஆன்மீக ரீதியாக ஒரு கடவுள் ரீதியாக இதை கொண்டு போகலை, அப்படி யாருமே இதை ப்ரொஜெக்ட் பண்ணலை இது வரைக்கும். இது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு வைப் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஹீல் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது இருக்குது. ஸோ எல்லா ரிலிஜியன் மக்களுமே நம்மக்கிட்டேருந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் எல்லாருமே அது நல்ல ரிசல்ட் இருக்கமும் சொல்லியிருக்காங்க. இப்போ எங்கள் கண்ணு முன்னாடி நிறைய கிறிஸ்டல்ஸ் இங்கே நீங்கள் வச்சுருக்கீங்க. காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போ வந்து ஒரு ஃபேஷனுக்காக கூட இந்த மாதிரிலாம் அணிய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் மாற்றம் பார்த்து தொடர்ந்து அதை வந்து போட்டுட்ருக்கிறவங்களையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போது இந்த பதிவை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கிறிஸ்டல்ஸை பற்றின விவரங்களை எங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிச்சு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் பசங்க கூட பயன்படுத்துகிறாங்கன்றதுக்காக, ஸோ அவங்களுக்குன்னு தனியாகவே ஸ்பெசிஃபிக்காகவே வந்து நம்மக்கிட்ட பிரேஸ்லெட் இருக்குது, அதாவது ஸ்டடி போர்ஷன் சொல்லுவோம். ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பசங்க நல்லா ஃபோக்கஸ்டாகவும் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கணும், நல்லா கான்சன்ட்ரேஷனோட படிக்கணுன்றக்காக, நல்ல படிப்பு வரணுன்றதுக்காக அதுக்கும் ஸ்டடி போர்ஷன்ற ஒரு பிரேஸ்லெட் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ கிறிஸ்டலை பொறுத்த வரைக்கும் காமனாக
நிறைய மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்டோன் இந்த ஸ்படிகம் தான். ஸ்படிகம் வந்து யாரு கேட்டாலும் தெரியும், சரிங்களா? இது வந்து ரோட் சைட் கடையிலையும் சரி, இந்த நரிக்குறவர் வித்துட்டு வர்றதும் சரி, இந்த மாதிரின்றதுனால இது நிறைய பேர் தெரியும். ஸோ ஸ்படிகம்ன்றதும் ஒரு இயற்கையாக பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு கற்கள் தான், ஒரு பாறை தான். ஸோ இந்த கற்கள் எப்படி உருவாகுதுன்னா, தண்ணியில் ஐ மீன் பூமி அடியில் இருக்கிற நீர் பல வருடங்கள் கழித்து அது ஒரு பாறையாக மாறும். ஸோ அதனால தான் அதுதான் வந்து இந்த மாதிரி வர்றது. இது வந்து ரொம்ப கிளியர் கிறிஸ்டலாக இருக்கும், இதோட நேமும் கிளியர் கிறிஸ்டல். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், தண்ணி மாதிரியே இருக்கும். ஸோ அதுதான் இது யூஸ் பண்ணுறதுக்கான பர்பஸ் வந்து ஹீலிங், ஐ மீன் பாடி ஹீட் பாடிக்கு வந்து கூல் பண்ணுறதுக்காக பெரும்பாலும் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா லாவா ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க. அது வேல்கோனிலேருந்து எடுக்க, எரிமலையிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த கற்கள் தான் இந்த லாவா ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் கிறிஸ்டல் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். இதோடைய பெனிஃபிட் வந்து இது வந்து லவ் போர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான லைஃபை அவங்க லீட் பண்ணுவாங்க. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்குள்ளே இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே இருக்கலாம். ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே இந்த மாதிரி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஜோடிகள்னா ரெண்டு பேருமே போட்டிருக்கணுமா? ரெண்டு பேருமே போடலாம், யாராவது ஒருத்தர் போட்டாங்களும் பரவாயில்ல. அடுத்தபடியாக வந்து ட்ரிப்பிள் ப்ரொடக்ஷன் சொல்கிற இந்த பிரேஸ்லெட்டும் நம்மக்கிட்ட வந்து ஒரு பெஸ்ட் செல்லர்னு சொல்லலாம். ஸோ இதில் மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டோன் இருக்குது. மூணு ஸ்டோனுமே வந்து என்ன ப்ராப்பர்ட்டினா, கண்ட்ரஸ்டிக்கு, பாசிட்டிவ் வைப்ஸ்க்கு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ த்ரீ லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதனால் ட்ரிப்பிள் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரேஸ்லெட் இருக்குது, அண்ட் இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஓகே. ஸோ இதோடைய பேர் வந்து மணி மேக்னெட் சொல்லுவாங்க, மணி அட்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இனிஷியலாக நானுமே போட்டுட்ருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நான் போட்டுட்ருக்கேன், மேட்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். எது போட்டிருக்கீங்க? நான் போட்டிருக்கேன். அண்ட் என்கிட்ட அதிகமாக விற்பனை ஆகக்கூடியதில் இதுவும் ஒன்று, ஓகேங்களா? அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்கிற த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் இருக்குது, கிரீன் ஜேட், பைரைட், சிட்ரின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே கனெக்டிங்காக லாவா நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மூணு ஸ்டோனுமே வந்து தனித்தனியாக எடுத்தாலும் சரி, காம்பினேஷனில் எடுத்தாலும் சரி, பண ஈர்ப்பு சக்தி அதிகமாக இதுக்கு இருக்கும். ஸோ இது போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன், ஒர்க்கிங் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் சைட்லேயே இருக்கட்டும், ஹைக் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை கொடுத்த கடன் திரும்பி வரணும் அப்படின்னாலும், இல்லை கடன் பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலுமே, ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபினான்ஷியலான பேரியர்ஸ்க்கு வந்து ஒரு சொல்யூஷனாக இது இருக்கும். அண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல பிஸ்னஸ் க்ரோத் இருக்கும், நல்ல ஆர்டர்ஸ் இருக்கும், அண்ட் மந்த் எண்ட் ஆனால் கூட பணம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. ஹோம் மேக்கர்ஸ்க்கு சார், எல்லாருக்குமே வந்து கேஷ் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும், ஏன்னா நிறைய கஸ்டமர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் உண்மையிலேயே வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. எனக்குமே அது கேட்கும் போது ரொம்ப இருக்கு. இதோடைய பிரேஸ்லெட் இப்போ என்னுடைய பிரேஸ்லெட் இதோடைய விலை வெறும் 400 ரூபா தான். இந்த 400 ரூபாவில் நிறைய பேர் லேக்ஸில் பெனிஃபிட் ஆனவங்களும் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கிலையும் பெனிஃபிட் ஆகிறாங்க. ஸோ இது ஒர்க் ஆகுதோ இல்லையோ அட்லீஸ்ட் போட்டு பார்த்துட்டு, ஒர்க் ஆகலைனா ஸ்டைல் ஃபேஷனாக யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா எனர்ஜிக்காக யூஸ் பண்ணுங்கள். பட் 100% ஒர்க் ஆகும், ஏன்னா நிறைய பேர் எனக்கு கொடுத்துருக்க டெஸ்டிமோனியல் அந்த மாதிரி இது இருக்குது. மணி மேக்னெட் கிறிஸ்டல் பிரேஸ்லெட் இது வந்து ரொம்ப ஃபேமஸ். அண்ட் அதுக்கப்புறமா நிறைய பேர் தெரிஞ்சது இந்த அமுத்தஸ்ட்ன்ற ஒரு கிறிஸ்டல். இது வந்து இது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோக்கஸ்டு, ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப கோபம் வருது அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மணி மேக்னெட், லவ் போர்ஷன், இந்த மாதிரி நம்மக்கிட்ட பிசிஓடிக்கான ஒரு பிரேஸ்லெட்டும் இருக்குது, டயபெட்டிஸ்க்கு இருக்குது, ஆங்கிரி மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது, வெயிட் லாஸ் இருக்குது, வெயிட் கெயின் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோன் காம்பினேஷனில் நம்ம வந்து நிறைய பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸில் நிறைய பிரேஸ்லெட் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ரோஸ் குவார்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ப்ளூ க்ரீன், அது இது வந்து டர்கைஸ் சொல்லுவாங்க. இதை வந்து நான் சல்மான் கான் அவரோட கையில் பார்த்துருக்கேன், இந்த கலர் நான் பார்த்தேன். இப்போயும் சரி, இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய செலிப்ரிட்டிஸ் அது சவுத்துலேயே இருக்கட்டும் நார்த்லேயே இருக்கும், நிறைய பேர் கிறிஸ்டல்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக விஜய் சாரோடைய சன்னோடைய ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா அவர் கையில் போட்டிருப்பாரு. அதுமாதிரி நிறைய டைரக்டர்ஸ், நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாருமே வந்து கிறிஸ்டல்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரேஸ்லெட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா சொல்லணும்னா ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை பற்றின ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்கேற்ற மாதிரியான கிறிஸ்டல்ஸ் நம்ம வாங்கிட்டு போகலாம். இப்போ நீங்கள் அந்த பிரேஸ்லெட் வச்சுருக்கீங்க, என்ன கவுண்டிங் அப்படிலாம் ஏதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா?
ஓ, இது பாக்கெட்ல வச்சு அப்படி பர்ஸ்ல கூட வச்சு யூஸ் பண்ணலாம்ல? வாலெட்லயே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல பாக்கெட்லயே வச்சுக்கலாம், இல்ல ஒரு மணிய சின்னதா ஒரு பெண்டன்ட் மாதிரியோ நம்ம நெக்ல யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அதை கஸ்டமைஸ் பண்ணி தருவீங்க? வேணும்னா நீங்க பண்ணி தருவீங்க? ஆமா, பண்ணி தரலாம். இட் டிபெண்ட்ஸ் அவங்க எந்த மாதிரி கேக்குறாங்கன்றது பொறுத்து. எங்களுக்கு அது ஃபீசிபிலிட்டி இருந்துச்சுனா நம்ம பண்ணி தருவோம், இல்லைன்னா என்ன ஆப்ஷன் சொல்லுவோம். இல்லை இந்த பிரேஸ்லெட்டாக வாங்கி நிறைய பேர் வந்து ஆஃபீஸில் எனக்கு லேப்டாப் ஒர்க் பண்ண டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இல்லை எங்கள் ஆஃபீஸில் அலௌட் இல்லை, மெஷினரிஸில் நிறைய ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கி பாக்கெட்டில் மட்டும் வச்சுட்டாலே போதும், கூட வச்சுக்கிட்டாலே போதும். இல்லை லேடிஸாக இருக்கட்டும், ஹேண்ட்பேக்கில் இல்லை அவங்க வாலெட்டில் வச்சுட்டாலுமே அந்த இது கிடைக்கும். ஸோ இதில் வந்து நெகட்டிவான வைப் வரத்துக்கான சான்சஸ் ஏதாவது இருக்குங்களா? இதுலேருந்து வரத்துக்கு கண்டிப்பாக கிடையாது, இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி சொன்னது கிடையாது. நம்மளை நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது, அது இது கண்டிப்பாக பண்ணும். ஸோ இதில் பயன்படுத்துகிற அந்த த்ரெட் வந்து நீங்கள் அது ஏதாவது இது பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக்கில் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்து ஃப்ரீ சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நாங்கள் இன்னொன்று என்ன பண்ணுறோன்னா, வாங்குகிற எல்லாருக்குமே ஸ்பேர் எலாஸ்டிக்கும் கொடுத்துட்றோம். ஓகே. ஸோ ஸ்பேர் பேருக்கு வந்து சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சில பேர் ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் கட் ஆகிடுது, எங்களுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு, எங்களுக்கு வெளியில் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறதுனால இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொடுத்தது கிடையாது. நிறைய பேர் சொல்றதுனால சரி, அவங்க வெளியில தேடி கஷ்டப்பட்டு வாங்க முடியலன்னு நாங்களுமே அதுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். பட் ஒரு டவுட் சார், இப்போ இது வந்து பிஞ்சிருச்சு செதறிடுச்சு அப்படின்னா அது ஒரு நெகட்டிவான விஷயம், இல்லை திருஷ்டி அதிகமாயிடுச்சு அதனால பிஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை இதை எப்பவுமே நம்ம யூஸ் பண்ண முடியுங்களா? இது எப்போனாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயமும் இதுக்குள்ளே வரும். அண்ட் அதேமாதிரி அந்த நெகட்டிவிட்டி நீங்கள் சொன்ன மாதிரி அது என்ன கெட்ட சகுனம் நல்ல சகுனம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அது ஒன்று. பட் நான் என்ன சொல்லுவேன், மைண்ட் இஸ் எவ்ரிதிங். நீங்கள் பாசிட்டிவாக இன்றைக்குமே இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் பாதர் பண்ணவே மாட்டீங்க. ஓகே. அப்போ பிஞ்சிருச்சுன்னா இப்போ நான் என்ன எடுத்து கேட்டிங்கன்னா, பிஞ்சிச்சுன்னா அதை நெகட்டிவாக எடுத்துப்பேன் கேட்டால் நெகட்டிவாக நான் எடுத்துக்க மாட்டேன், அதை எடுத்து போட்டு அதை நான் பாசிட்டிவாக மாற்றுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுனால ரீயூஸ் பண்ணுறதுனால அது நெகட்டிவ்லாம் கிடையாது, கண்டிப்பாகவே நல்லாயிருக்கும். ஓகே சார். அப்போ இதை கிளென்ஸ் பண்ணுறதுக்குன்னு எதையும் நீங்கள் வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக. நம்ம ஸ்பெசிஃபிக்காக இல்லை, வீட்டில் சிம்பிளாக அவங்களே பண்ணலாம். ஆமாம், ஒன்றுமே இல்லை. சாம்பிராணி புகை இருக்கு இல்லையா, நார்மலாக சாம்பிராணி புகையில் சேஜுன்னு சொல்லிட்டு ஒரு இலை ஒன்று இருக்குது. ஸோ அது ட்ரை லீஃப்னு சொல்லுவாங்க, அதை நம்ம சாம்பிராணி மாதிரி புகை போட்டு அந்த புகையில் இதை காட்டினாலே போதும், இதோடைய நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஆமாம், இது இவ்வளோ தான், சிம்பிளாக பண்ணலாம். எப்போ வேணாலுமே சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கட் ஆகிடுச்சு, திரும்ப அவங்க வந்து ஆட் பண்ணி போடணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ அதை நெகட்டிவாக ஃபீல் பண்ணுன்னா சாம்பிராணி புகையில் காட்டிட்டு அவங்க யூஸ் பண்ணலாம். இல்லை ஏதோ ஒரு போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு வராங்க, அது எனி திங் அவங்கள பொறுத்து தான். சில பேர் நல்ல ஒரு இடம் வந்து நெகட்டிவ் இடத்துக்கு போயிட்டோன்னு சொல்லுவாங்க, சில சடங்குக்கு தமிழ் ஒருத்தங்க ஒரு மைண்ட் செட். ஸோ அவங்க அப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா அதை கிளென்சிங் பண்ணணும்னு அவங்களுக்கு தோணும், அப்படி பண்ணணும்னு நினச்சாங்க இந்த சிம்பிளான முறையே பண்ணாலே போதும். சில விஷயங்களும் இதில் வந்து சொல்கிறாங்க சார், கழிவறைக்கு போகும்போது பயன்படுத்தக்கூடாது, மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்தக்கூடாது, துக்க நிகழ்வுகளுக்கு போகும்போது, இந்த மாதிரி ஏதாவது வரைமுறைகள் இருக்குங்களா? நீங்கள் எதை அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து தான் இது நான் சொல்லுவேன். அண்ட் எது என்ன கேட்டிங்கன்னா நான் எல்லா டைம்லையும் நான் யூஸ் பண்ணுவேன், எல்லா டைமும் யூஸ் பண்ணுவேன், அண்ட் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்றத பொறுத்து, ஒருவேளை அவங்க வந்து இங்கே போனால் அந்த மாதிரி இருக்கும், என்ன நிறைய பேர் ரொம்ப ஆச்சாரமாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க நினைக்கிறவங்களா இருந்தால் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. எந்தெந்த டைம்லலாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டைமில் அவாய்ட் பண்ணுறது, ஏன்னா நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்க பழகின விதம் அந்த மாதிரி, அதை வந்து மாற்றிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க விருப்பத்துக்கே நம்ம விட்டுறோம். நீங்கள் வந்து அதை நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை நான் மாதாவிடாய் டைமில் பயன்படுத்த மாட்டேன்னா பயன்படுத்தாதீங்க, பத்திரமா எடுத்து எங்கே உங்களுக்கு சேஃபாக இருக்கோ அங்கே வச்சுக்கோங்க, இல்லை துக்க வீட்டுக்கு போகும்போதோ நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் வச்சுட்டு போயிருங்க. ஒருவேளை பயன்படுத்திட்டீங்க தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னா கூட நான் சொன்ன மாதிரி கிளென்சிங் பண்ணிட்டீங்கன்னு வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இருக்கிற இந்த கிறிஸ்டல்ஸில் விலை ரொம்ப குறைவானது அப்படின்றதுனா எந்த கிறிஸ்டல், இருக்கிறதுலே காஸ்ட்லியான கிறிஸ்டல் அப்படின்னா எது சொல்லுவீங்க? ஸோ இப்போதைக்கு எங்கிட்ட இருக்கிறத விலை குறைவானது பார்த்திங்கன்னா இந்த லாவா ஸ்டோன் தான். ஸோ இந்த லாவா இந்த எரிமலையிலேருந்து வந்த ஸ்டோன் சொல்லிங்க, இந்த லாவா ஸ்டோன் வந்து 350 ரூபீஸ் தான் வரும், ஃபுல்லாகவே வந்து லாவா யூஸ் பண்ணி வருவாங்க. ஸோ இப்போதைக்கு எங்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸில் விலை உயர்வானது இந்த மேலச்சைட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த க்ரீன் பிரேஸ்லெட் தான் கொஞ்சம் அதிகம். ஆமாம், 1500 அந்த ரேஞ்சில் வரும். அது அது எதுக்காக போடுறது சார் அந்த க்ரீன் கலர்? மணி அட்ராக்ஷனுக்காக போடுறது. ஆமாம், மணி அட்ராக்ஷன். இது கொஞ்சம் ஒரு டெக்ஸ்டர்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லா ராயல் லுக் கொடுக்கும். அது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்க்கும்போதே அது ஒரு நல்ல ஒரு வைப் நம்மளுக்கு தரும். Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holidays. GUI, இந்தியாவின் தலை சிறந்த Vernacular EdTech brand, skilling everyone, everywhere. உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம்.